இந்த சாச்சனாவை விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்க மாட்டாரா இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்பாரான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ரூல் எல்லாம் காப்பாத்துறது ஒருத்தவங்களோட தனித்தன்மைனா, ரூலை பிரேக் பண்றது ஒரு தனித்தன்மை, அதுவும் ஒரு டேலண்ட் தான். நான் அதை பண்ணுவேன், எனக்கு ரூல் பிரேக் பண்றது பிடிக்கும்ன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ பிக் பாஸ் என்ன ரூல் போட்டாலும் அதை உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸி, ஏன்னா அவங்க டேடி இருக்காரு காப்பாத்த. இந்த விஷயம் ஏன் சொல்றாங்கன்னா, மஞ்சரி ஃபுட்ல வந்து ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களே அதுக்காக சொல்றாங்க. அண்ட் தென் 7 பிரெட் பாக்கெட் எதுக்கு எடுத்தேன்னு சொல்லி என்ன கேள்வி கேக்குறாங்க. ஆனா எனக்கு தேவைப்படுது 7 பிரெட் பாக்கெட் அப்படினு அடுத்து சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரெட் பாக்கெட்னாலும் 7 நாளைக்கு 7ங்க, அவங்களுக்கு தேவைப்படுதாம். அண்ட் இந்த சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா, கடைசி ஒரு வாரமா ஜாக்லினோட கண்ணத்தை கிள்ளி அடிக்கடி விளையாடிட்டு இருக்கிறத பாத்துருப்போம். அப்ப கண்டிப்பா ஜாக்லின் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. அதே சிச்சுவேஷன் இப்பயும் வருது. அவங்க சோகமா படுத்துட்டு இருக்காங்க, அவர் கண்ணத்தை கிள்ள போறாரு. ஜாக்லின் தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. ஏன் நெத்தியை கூட தொடக்கூடாதான்ட்டு நெத்தியை தொட்டுட்டு அப்படியே லைட்டா வருடி கண்ணத்தை கிள்ளி விட்டுறாருங்க. ஆனா அது அவங்களுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. எங்க போய் முடிய போகுதுன்னு பாப்போம்.